மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மதுரை மாநகர் மாவட்ட மாநாடு நடைபெறுவதை ஒட்டி உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மற்ற மகிழ்ச்சியாக இருக்கு. குறிப்பாக இன்றைய தினம் நாடு முழுவதும் பேசப்படுகிற பொருளாக மாறியிருப்பது மராட்டிய தேர்தலிலே பாஜக கூட்டணி அதிகப்படியான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற சூழல் என்பது நடந்திருக்கிறது. அது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது. இது எவ்வாறு நடந்தது என்பதை பற்றி பலரும் பல கோணங்களில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடக்கமாக எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு உள்ளிட்ட வேறு பல மாநிலங்களில் மக்கள் நல திட்டங்களுக்கு அறிவித்திருக்கிற இந்த இலவசங்கள் எல்லாம் கூடாது, இது இலவசங்களே வந்து ஒரு வாக்காளர்களை கரப்ட் பண்ற ஊழல ஈடுபடுத்துற விஷயம் என்றெல்லாம் பெரிய கண்டனத்தை எல்லாம் தெரிவித்தார்கள். இந்த மாதிரி இலவசங்கள்லாம் தேர்தலில் அறிவிக்கவே கூடாது என்று பாஜகவுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றங்கள்ல வழக்குகள்லாம் கூட போட்டாங்க. ஆனா அதே பாஜக தான் மராட்டிய தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்துக்கு எல்லா பெண்களுக்கும் மாதம் மாதம் 1500 ரூபாய், எப்படி தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் மக்கள் உரிமை தொகை வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி 1500 ரூபாய் நாங்கள் வந்து இலவசமாக வழங்குவோம் என்று அவங்க அறிவித்தார். ஆகவே மற்ற மாநிலங்களில் மற்ற கட்சிகள் இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிக்கிற போது அந்த இலவசங்களை எதிர்த்த பாஜக இன்னைக்கு தன்னுடைய தேர்தலை வற்றி என்று வருகிற போது 1500 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பது என்று அறிவித்திருப்பது என்பதுதான் அவர்களுக்கு இந்த வெற்றிக்கு அடிப்படையான காரணம். ஆகவே பாஜகவை பொறுத்த வரையில் அவங்க மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம், அவ்வளவுதான். மற்றவங்க செஞ்சால் அது தவறு, ஆனால் அவங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு அவங்க செய்கிற போது அது நியாயம் என்று சொல்லுகிற ஏற்பாடு தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த தேர்தல் வெற்றி எப்படி நடந்தது என்பதை எல்லாரும் இன்னைக்கு ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டிய தேவை என்பது ஏற்பட்டிருக்கு என்பதுதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டம் நாளை மறுநாள் துவங்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் மோடி அரசாங்கம் மிக மோசமான, அதாவது மராட்டிய வெற்றியை அடிப்படையாக வைத்து கொண்டு மிக மோசமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை இந்த சட்டமன்றத்திலே நாங்கள் இந்த நாடாளுமன்றத்திலே நாங்கள் முன்மொழியப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வரும் என்று சொன்னால் அது இந்த நாட்டினுடைய 26ஆம் தேதி நம்முடைய அரசியல் சாசன தினம் என்பதை நாடு முழுவதும் கொண்டாட போகிறோம். அந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு 75வது புகழ்மிக்க தினத்தை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட புகழ்மிக்க அந்த அரசியல் சாசன தினத்தை கொண்டாடுகிற போதே அந்த அரசியல் சாசனத்திற்கு சமாதி கட்டுகிற ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற திட்டம் என்பது இருக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாது மதசார்பற்ற கட்சிகள் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து அந்த திட்டத்தை நாடாளுமன்றத்திலே நாங்கள் முறியடிப்போம் என்பதை மிக உறுதியாக நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி இன்னைக்கு காமன் சிவில் கோட கொண்டு வருவோம், குடியுரிமை சட்ட திருத்தத்தை நாங்கள் அமுலாக்குவோம் போன்ற இது எல்லாமே ஒரு மோசமான முன்னெடுப்பை பாஜக முன்னெடுப்பதாக இருக்கிறது. இதை நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினாலும் கூட இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் ஒன்று திரண்டு போராடுவதன் மூலமாகத்தான் இதை முறியடிக்க முடியும். அதாவது ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குங்கிறத எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறார். இந்த அளவுக்கு வரலாற்று இல்லாத விலைவாசி உயர்வு பயங்கரமாக ஏறிக்கிட்டு உலக சந்தையில் கச்சா பொருட்களுடைய எண்ணெய் என்பது வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை மோடி அரசு குறைக்க மாட்டேங்குது. எனவே இப்படி விலைவாசி உயர்வு பயங்கரமாக ஏறுது, வேலையில்லாத இளைஞர்கள் நாட்டில் தாண்டமாடிக்கிட்டு இருக்கிறார்கள். அவங்களுடைய பிரச்சனையை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு பதிலாக அதையெல்லாம் ஒரு திசை திருப்பு வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல், அதே மாதிரி குடியுரிமை சட்ட திருத்தம்,
அதே மாதிரி இப்போ வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற வேலையிலே தான் பாஜகவும் மோடி அரசாங்கம் ஈடுபடுகிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே வரக்கூடிய காலத்தில் இந்த திட்டங்களை எதிர்த்து ஒரு வலிமிக்க போராட்டங்களை நாடு முழுவதும் நடத்த வேண்டிய தேவை இருக்குன்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ தூரம் பேசக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், பாஜக தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு வருஷமாக மணிப்பூர் மாநிலம் பற்றி எரியுது. ஆனால் நம்முடைய பிரதமர் உக்ரைன் நாட்டுக்கு போகிறாரு, இஸ்ரேலுக்கு போகிறாரு, ரஷ்யாவுக்கு போகிறாரு, உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் போகிறாரு. அங்கெல்லாம் சமாதானம் விரும்பி நான் தான் பயணம் பண்ணுறேன், நான் தான் உலகத்தையே சமாதானம் கட்டி அமைக்க போகிறேன்லாம் சொல்கிறாரு. ஆனால் சொந்த நாட்டில் ஒரு வருஷமாக ஒரு கலவர பூமியாக மாறி இராணுவத்தை அனுப்பி கூட அங்கே கலவரத்தை அடக்க முடியாத அந்த மாநிலத்துக்கு மோடி போகாது இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்படியானா இவங்க தான் அந்த கலவரத்தை இவங்களே கலவரத்தை தூண்டி விட்டாங்க. இப்போ தூண்டி விட்டவங்க அடக்க முடியாமல் அவசரப்படுறாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்று தான் நான் சொல்ல இந்த நேரத்தில் விரும்புகிறேன். அடுத்து வந்து தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரையில் பலரும் பல அரசியல் தமிழக அரசு வருகிற 25ஆம் தேதி கூட சட்டமன்ற கூட்டம் டிசம்பர் 25ஆம் தேதி சட்டமன்றத்தை கூட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க, எங்களை பொறுத்த வரையில் தமிழக அரசு திமுக அரசு அவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவேறி போச்சு. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் வேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். எங்களுடைய நடைபெறக்கூடிய பல்வேறு மாவட்ட மாநாடுகளில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியருடைய பிரச்சனை, தொழிலாளியுடைய பிரச்சனை போன்ற பிரச்சனையெல்லாம் ரொம்ப தூரம் கிடப்பில் போட்ட மாதிரி கிடைக்குது. எனவே அவைகளையெல்லாம் அரசு தீர்க்க முன்வர வேண்டும். அதே மாதிரி சாம்சங் தொழிலாளி பிரச்சனையில் அந்த சங்கத்தை பதிவு செய்கிற பிரச்சனை இன்னைய வரைக்கும் தீரல. ஒரு சாதாரணமாக அரசு செய்ய வேண்டிய வேலை, அதை கூட இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனம் கேட்டுக்கொண்டது என்கிறதுக்காக அதனுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு இந்த சங்கத்தை பதிவு செய்யாமல் இருப்பது சரியானது அல்ல. எனவே அதை பதிவு செய்ய வேண்டும், பதிவு செய்ய உடனடியாக பதிவு செய்யணும். இப்படி தொழிலாளிகள், உழைப்பாளிகள், ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் தமிழக அரசு சில நிவாரண திட்ட உதவிகளை செய்வதனால் மட்டுமே தன்னுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னா அது ரொம்ப சிரமம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த ஆதரவு, அந்த நிவாரண நடவடிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க செஞ்சிருக்கிற பல நல்ல நடவடிக்கைகளை மார்க்சிஸ்ட் கட்சி மனமோந்து வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அடிப்படையான தொழிலாளி, ஊழியர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இந்த உழைப்பாளி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேங்கிறத தோழர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குதோ அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல 3/2 பகுதி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதனால வந்து மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி போய் பிரச்சாரம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜக கூட்டணி போய் பிரச்சாரம்னு சொல்லலாமா? ஆகவே பிரச்சனை என்னவென்று சொன்னால் மராட்டிய மாநிலத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு அடிப்படையான காரணமே அங்கிருக்கிற பெண்களுக்கு அதிகப்படியான நிவாரணத்தை மாதாந்திர உதவித்தொகை கொடுப்போம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறதுங்கிறது ஒரு கவர்ச்சி திட்டமாக இருக்குது. அது பெண்களை கவர்ந்திருக்குன்னு மக்கள் வந்து பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இன்னும் அதனுடைய முழுமையான ஆய்வு வந்த பிறகுதான் நான் எதையும் சொல்ல முடியும். பட் தொடக்கத்தில் இதுதான் பல பேர் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தமிழ்நாடு 1000 ரூபா கொடுத்தாக்கா இலவச திட்டங்களே கூடாதுன்னு சொல்கிற பாஜக அங்கே போய் இலவச திட்டத்தை அறிவிக்கிறீங்க? ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஒரு கொள்கை, மராட்டியத்துக்கு ஒரு கொள்கைன்னா அது என்ன பாஜக கொள்கை? உச்சநீதிமன்றத்திலே போய் வழக்கு போட்டீங்க இலவச திட்டங்களை அறிவிக்கக்கூடாதுன்னு. அப்போ நீங்கள் ஏன் அறிவிக்கிறீங்க? உங்க கொள்கைக்கு விரோதமா கிடைச்ச வெற்றின்னு சொல்லக்கூடாது. பிரியங்கா காந்தி
இல்லை அங்கே வந்து இடதுசாரி முன்னணி எங்களுடைய வேட்பாளரும் போட்டிட்டாங்க, பிரியங்கா காந்தியும் போட்டிட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு அறிவிச்சிருக்கோம். மக்கள் விரும்பி ஓட்டளிக்கிற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுறோம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அஜாக கூட்டணியை அசைச்சு பார்க்க முடியாதுன்னா நாடாளுமன்றத்தில் அவங்க அறுதி பெரும்பான்மையோட வந்திருக்கணும். அவங்க கேட்ட மாதிரி 400 இடங்கள்ல வந்திருக்கணும். இந்தியா கூட்டணியினுடைய கருத்து மக்கள் ஏற்கலங்கன்னா என்ன இருக்கணும்? பாஜக போன வாட்டி வென்றதை விட கூடுதலான இடங்கள் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் போன வாட்டி வென்றதை விட கூடுதல் குறைச்சி தான் வெற்றி பெற்றாங்க. தனிப்பெரும் ஆட்சி என்பது மாறி இன்னைக்கு கூட்டணி ஆட்சிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கிறது பாஜக கிடைச்சிருக்கிற ஒரு அடிதான். அது அதை வந்து குறைச்சி மதிப்பிட்டு குறைச்சி பேசி புண்ணியம் கிடையாது. அவங்க வந்து நேர்மையாக அரசியல் முடிவை ஏற்றுக்கொள்ளணும்னா எங்களுக்கு மக்கள் ஒரு அடி ஒரு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்காங்கிறத அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கணும். அதை ஒத்துக்காம இப்ப நயநாயகர் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கூட்டணி கட்சிகள் ரெண்டு விலகி போட்டு அவங்க 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 ஆட்சி நிலைமை என்ன? நீங்க எப்படி ஆட்சியை நடத்த முடியும்? அது எனவே அறுதி பெரும்பான்மை வருவதற்கு 62 இடங்கள் உங்களுக்கு குறைஞ்சு போகும். ஸோ இது பிஜேபிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தோல்வி என்றுதான் நாங்க வந்து சொல்ல வருவோம். ஆமா, அது கூட இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த மாதிரி போட்ட போது அது தவறு என்று சொல்லி பிறகு இல்லை அது அறிவிச்சாச்சு, இனிமேல் மாற்றவே முடியாது, வேற வழி இல்லை, எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ பார்த்தா திரும்பி அதே பொங்கல் தினத்தில் வந்து தேர்வு அறிவிக்கிறார். இது வந்து என்னன்னா, இதில் அதாவது இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த விழா சிறப்பாக கொண்டாடுங்கிறது பிஜேபிக்கு தெரியாமையா இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமையா இருக்கு. வேணும்னே தான் வைக்கிறாங்க. அதாவது பொங்கல் தினத்தில் இந்த மாதிரி பண்டிகை தினத்தில் வச்சா அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு 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 மன அழுத்தத்தை கொடுக்கும் என்கிற ஒரு தமிழ் மக்களுடைய விரோதமான அணுகுமுறை தான் இருக்கிறத நான் பார்க்கறேன். எங்களை பொறுத்த வரையில கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்பதை நாங்க வேற மாதிரிதான் வச்சிருக்கோம். அதாவது ஆட்சிக்கு போறவங்க கிட்ட 2 மந்திரி பதவி வாங்கிறது மட்டுமே அதிகாரத்துல பங்கு நாங்க நினைக்கல. எங்களை பொறுத்த வரையில் தேர்தலுக்கு முன்னால் ஒரு கொள்கை ரீதியான திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி என்ற வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிற போது அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அது ஒரு முழுமையான கூட்டணி. அதைத்தான் நாங்கள் மேற்கு வங்காளத்தில் நடத்தினோம், அதுதான் திரிபுராவில் நடத்தினோம், நீ கேரளாவிலையும் அதுதான் நடத்தியும். எங்களை பொறுத்தவரையில் மற்றவங்களே நாங்கள் மாறுபட்டு இருக்கிறோம். வெற்றி பெற்று எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்போம். தேர்தல் வந்தால் நீங்கள் 4 எடுத்தீங்க, நாங்கள் 4 எடுத்தீங்கன்னு அந்த மாதிரி ஒரு அதிகார பகிர்வு என்பதை நாங்கள் விரும்பலை. எங்களை பொறுத்தவரையில் கூட்டணி என்று சொன்னால் ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியா இருக்கும். இல்ல, நான் ஏற்கனவே நேற்று எங்களுடைய பொஜிஷனை தெளிவுபடுத்திருக்கமே, தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே 2015 ஆண்டு ஏற்படுத்த ஒப்பந்தப்பட்டதுல அதானியினுடைய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எனவேதான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, முதலமைச்சர் அந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மீது வந்திருக்கிற செய்திகளையும் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தணும், விசாரணைக்கு உட்படுத்தி அதில் என்ன உண்மை என்பதை தெளிவுபடுத்தும் நாங்கள் கேட்டோம். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில என்னன்னா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பெரிய கட்சிகளா இருந்தாலும் கூட, அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட, கூட்டணி இல்லாமல் அந்த கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை.
ஆனா கூட்டணி தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி தான் பயன்படுத்துறாங்க. ஆனா ஆட்சி அமைக்கிற போது மட்டும் தனி ஆட்சி என்ற நிலையை அவங்க மேற்கொள்றாங்க. அது அவங்கதான் அப்படிதான் மேற்கொள்றாங்க. அதுல போய் நாங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? இந்த ஒரு கூட்டணியில ஆட்சி பங்கு இல்லைன்றது வந்து இந்த திராவிட கட்சிகள் சொல்றதுனால புதுசா வந்திருக்கிற சில கட்சிகள் நாங்க வந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் யாரு அவங்களோட கூட்டணி சேர போறா, அப்படி சேர்ந்தா அவங்க என்ன வெற்றி பெற போறாங்க, வெற்றி பெற்ற பிறகு அவங்க ஆட்சியில பங்கு போற போறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இப்போ சொல்லுங்க, இந்த பக்கத்துல இருக்கிற அந்த என்னது அரிதாப்பட்டியில வந்து மத்திய அரசு வந்து அந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கான டெண்டர் விட்டிருக்கிற வன்முறையை நடைமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்க விரும்புகிறோம். ஏன்னா இது மாநில அரசு அதை ஒரு பல்லுயிர் பாதுகாப்பு மையமாக இப்போதான் அறிவிச்சிருக்காங்க முதல் முறையா. இந்த சூழ்நிலை மாநில அரசுக்கே சம்பந்தம் இல்லாம இவங்க வந்து மாநில அரசையும் கேட்காம அந்த கனிம வளங்களை ஏலம் விடுவதற்கு விட்டுருக்குதுங்கிறத நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நாங்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நாங்கள் வரவேற்கிறோம்.